அன்புக்குள் மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமண்ணா, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பிரியமானவர்களே, மனிதர்கள் எல்லாரும் சொல்லலாம், நான் கூட இருப்பேன், நான் கூட இருந்து உனக்கு ஹெல்ப்பாக இருப்பேன், உனக்கு உதவியாக இருப்பேன்னு சொல்லலாம். ஆனால் பாருங்க, ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது அவங்க சொன்னவங்களாம் அவங்க கூட இருப்பாங்களான்னா ரொம்ப ரொம்ப சந்தேகம்தான். இருக்க மாட்டாங்க, ஏன்னா பிரச்சனையில் அவங்களால இருக்க முடியாது. ஆனால் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த பாடு வந்தாலும் சரி, உங்களை விட்டுட்டு போகாத ஒரே ஒருவர் அவர் இயேசு கிறிஸ்து. குறிப்பாக பிரச்சனை வரும் பொழுது தான் அவர் அவங்க கூட இருப்பார். அதுதான் ஆண்டவருடைய உன்னதமான கிருபை. பாருங்கள், ஈசாக்குக்கு ஒரு பிரச்சனை. ஈசாக்கை விரட்டுறாங்க, அவனுடைய கிணறு எல்லாம் மண்ணையும் கல்லையும் போட்டு தூத்தி போட்டுறாங்க. அப்போ தான் அன்றைக்கு அந்த ராத்திரியில் ஆண்டவர் ஈசாக்குக்கு தரிசனமாகி சொன்ன வார்த்தை ஆதியாகமம் 26 அதிகாரம் 24 வசனம், பயப்படாத, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பிரியமானவர்களே, ஈசாக்கு எப்படி கலங்கியிருப்பான் யோசித்து பாருங்கள். அவனுடைய கிணறு எல்லாம் மண்ணையும் கல்லையும் போட்டு தூத்தி போட்டுட்டாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற பணியாற்றுகிற வேலைக்காரர்களுக்கு ஈசாக்கு என்ன சம்பளம் கொடுக்க முடியும்? சில சிச்சுவேஷன் சொல்ல முடியாத அளவுக்கு உபத்திரவம், சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை, சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம். ஆனால் அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் வருவார். ஆண்டவர் வந்து சொன்னார், நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ தான் ரெக்கபோத் உண்டானது. கத்த தேசத்துளை பெருக பண்ணினார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வாக்குவாதங்கள், இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இழப்புகள், இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள், இதுவரைக்கும் சொல்ல முடியாத உபத்திரவங்கள், ஆனால் இனி ரகபத், கத்தர் உங்களை பெருக பண்ணுவேன் என்று கத்த சொல்லுகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஆதியாகமம் 28:15 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, பிரச்சனை வந்த பொழுது தான் கத்தர் யாக்கோப்பை தேடி வந்தார். பிரச்சனை வந்த பொழுது தான் கத்தர் ஈசாக்கை தேடி வந்தார். யாக்கோப்பை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஆதியாகமம் 28:15, பயப்படாத, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் பாடுகள் வரும் பொழுதெல்லாம் கத்த உங்களை பார்த்து சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, பயப்படாத, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கும் இதே வார்த்தையை கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு. ஆனால் ஒரு ஃபேமிலிக்கு ஜெபிக்கிறதுக்காக ஆவியானவரால் நான் தூண்டப்பட்டு அந்த ஃபேமிலிக்கு போய் ஜெபிக்கிறதுக்காக போகிறேன். நான் யார் வீட்டுக்கு போகிறது இல்லை, யார் வீட்டுக்கும் போய் ஜெபம் பண்ண போக மாட்டேன். ஏன்னா லூக்கா 10:7 வசனத்தில் வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வீட்டுக்கு வீட்டு நான் போக மாட்டேன். ஆனால் அன்னைக்கு ஜெபிக்கிறதுக்காக நான் போகும்படி ஆவியான ஒரு தூண்டப்பட்டேன். அங்கே போனால் எல்லோரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு கடை வச்சுருக்காங்க, பரோட்டா செட்டு கடை. சரக்கு போகிறதுக்கு காசு இல்லை, கடன் வாங்குறதுக்கு யாரும் இல்லை. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், பயப்படாதீங்க, நான் அவங்க கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய கிருபனால் பிளாட்ஃபார்மில் இருந்த கடை மெயின் ரோட்டில் கடை வந்துச்சு. ஒரு கடை, ரெண்டு கடை, ரெண்டு கடை, மூணு கடை, மூணு கடை, நாலு கடை, கத்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு. என்றைக்கும் கலக்கத்தில் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ ஏன் நீங்கள் பயப்படணும், ஏன் பயப்படணும்? 2 Samuel 5:10 கத்த தாவிதோடு கூட இருந்தார். தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். கத்த உங்கள் கூட இருக்கிறாரு. நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைவாங்க. அதை உலகம் பார்க்கும், உங்களை அற்பமாக என்னென்னவங்க பார்ப்பாங்க, உங்களை கேவலப்படுத்தினவங்க பார்ப்பாங்க. கத்தர் உங்களை உயர்த்துவார். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பானே, வேதனையோடு என்ன செய்வதென்று சொல்லி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிற இவர்களை பார்த்து இன்றைக்கு நீ சொல்லுகிற, பயப்படாது, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படியே செய்யுங்க. ஏசுவ நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கத்த
கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.